கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்திலும் கூட ரோமர் 8:31 வசனத்தை ஆண்டவருடைய வசனம் மூலமாக நாம் தியானித்து வருகிறோம். ரோமர் 8:31, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எல்லாரும் நமக்கு விரோதமாகவும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நமக்கு பட்சமாகவும் இருக்க மாட்டாங்க. எல்லாருடைய ஒரு அணுகுமுறையும் வித்தியாசமாக நிச்சயம் இருக்கும். கூட இருந்தே குடிபெருக்கிறவங்களும் இருப்பாங்க, அது மாதிரி அடுத்துக்கெடுப்பவங்களும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் செய்கிறவங்களும் நிறையா வந்து உலகத்தில் நமக்குள்ளேயே என்ன செய்கிறாங்க, நம்ம கூட வாழக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இவங்களெல்லாம் பிரித்து அறிய வேண்டிய ஒரு ஞானம் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். ஆனால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக யாருமே நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. காரணம், ஆண்டவர் நமக்கு அதை தெளிந்த புத்தியை நினைச்சுவார், தருவார். இன்னெல்லாம் இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் பிரித்து அறியக்கூடிய ஒரு நல்ல தன்மையை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், தருவார். அந்த ஞானம் இருந்துச்சுன்னா நம்ம உலகத்தாரோடு எப்படிப்பட்ட மோசமான குணவுடையவர்களாக இருந்தாலும் கூட நாம் என்ன செய்வோம், அவர்களை பிரித்து அறிந்து நாம் எனக்கு ஞானத்தோடு அவர்களிடத்திலிருந்து விலகி எனது நட்போடு நம்ம பட்சமாக நடக்க வேண்டிய இடத்துல பட்சமாக நடந்து விலகி இருக்க வேண்டிய இடங்களை விலகி இருந்து நம்ம நடந்து கொள்வோம். அருமையானவர்களே, நமக்கு தெரியும் தாவீது அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஆரம்ப காலங்களிலே கஷ்டப்பட்டான்னு தெரியும். ஆனால் அவன் தன்னுடைய சவுல்லிருந்து தன்னை முற்றிலுமாக மீட்டு கொள்ள என்ன செய்வானா, அநேக ஜனங்களை தன்னை பட்சமாய் நடந்து அவர்களை தன்னோடத்துல சேர்த்து கொண்டான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பட்சமாக நம்ம நடக்கும்போது நம்முடைய பலன் என்ன செய்யும் கூடும். அநேகர் பாருங்க, தனிமையா இருப்பதை விட அநேக நம்மோடு இருந்தாங்கன்னு சொன்னா, நம்மோடு அன்பு காட்டுபவர்கள், நம்ம மேல உண்மையாக ஒரு பொறுத்து உள்ளவர்கள் நம்மோடு இருந்தாங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு பலன் இருக்கிற மாதிரியாக என்ன செய்யும், இருக்கும். பாருங்க, இந்த போவாசு அந்த ரூத்தோட பட்சமாக பேசினதுனால அவள் ஒரு உயர்வை தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தார், கண்டு கொண்டார். உதவியான அவளுடைய வாழ்க்கை என்ன செய்ய துணித்தது, அவள் மூலமாக தான் செய்து இயேசுனுடைய அந்த வரலாறுலே இயேசுனுடைய அந்த பிறப்பு அவளுடைய வம்சத்துல தான் செய்து வருது. அருமையானவர்களே, அது போல பாருங்க, எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், பட்சமாக என்ன செய்யணும் போயணும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன செய்ய விரோதமாக யாரும் வராது மாதிரி நாமும் மற்றவங்களுக்கு இப்படி இருக்கணும், பட்சத்தோடு. பட்சத்தில் நினைச்சோன்னா எனக்கு மற்றவர்களோட ஆறுதலோடு சமாதானத்தோடு அல்லது அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அவனுடைய பராமரிப்பு எல்லாம் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அருமையானவர்களே, ஆனபடியினால நம்ம என்ன செய்யணும், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நாம மற்றவருடைய விரோதிகளை கண்டுபிடிப்பது போல நாமும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், பட்சமாக மற்றவர்களுக்கு அன்பாக ஆதரவாக பேசக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்க, 1 Thessalonians 2:7, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டேன், பால் கொடுக்கும் தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல அப்படின்னு சொல்லி. அப்போ நாம பட்சமாய் மற்றவர்களிடத்தில் நடந்து கொண்டால் நம்முடைய தேவைகளெல்லாம் என்ன செய்யும், சந்திக்கப்படும். எப்படி நாம ஆண்டவர் நம்மளுடைய பட்சமா இருக்கிறபடினாலே நம்முடைய தேவைகளை நாம் கேட்கும்போது அவர் நமக்கு என்ன செய்யறாரு, செய்து தராரு, நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுகிறது. அதுபோல நாம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு பட்சமா இருக்கும் பொழுது அவருடைய தேவைகளை நாம் என்ன செய்யணும், சந்திக்கணும். அதை நாம எப்போதும் என்ன செய்யணும், எப்படி நமக்கு மற்றவருடைய அன்பு தேவைப்படுதோ அதுபோல நம்முடைய அன்பையும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். மற்றவருடைய தேவை அறிந்து நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். இதைத்தான் என்ன செய்யணும், ஆண்டவரின் வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளணும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யாரும் விரோதமாக இருக்க முடியாது. ஏன் சொன்னாச்சுன்னா, ஆண்டவர் வந்து அவங்க நமக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்தாலும் கூட அவர் அதை அகமாக்கி போடுவார். மனுஷன் எந்த காரியத்தை அவர் எவ்வளவு சுழற்சி செய்து நமக்கு செய்யணும்னு நினைச்சாலும் அதை வாங்கி போடுவார். பாருங்க, எஸ்தர் ராஜாத்தினுடைய காரியத்துல அதான் நடந்துச்சு. பாருங்க, ஆமாந்தே சூழ்ச்சி, மொர்தகாயை எப்படியாவது கொன்றணும்னு சொல்லி பெரிய தூக்குமரத்தையே உண்டு பண்ணினா. ஆனா தான் வெற்றில குடியில் தானே விழுந்தது போல ஆண்டவன் வந்து அந்த மொர்தகாயின் பட்சத்துல எஸ்தரின் பட்சத்துல இருந்தபடினாலே அந்த ஆமானுக்கே அவனுக்கு வெற்றிலை குடியிலே அந்த தூக்கு மரம் செய்து அவனுக்கு கடைசி தண்டனையாக அமைந்து. அப்படினாலே தேவன் அப்படியே பட்சத்துல இருக்கும்படியாக நாம எப்போதும் ஆண்டவரத்துல என்ன செய்வோம், நெருங்கி ஜீவிப்போம், அவர் விரும்புகிறபடியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். ஆண்டவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.